ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30. சைக் ஹண்டர் அப்படிங்கிற சைனீஸ் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். கண்டினியூ பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசியதோடு விட்டுருந்தோன்னா, ஜோனை மர்டர் பண்ணது ரைட்டர் லேடி தான், பட் பேப்பரில் எல்லாமே வேறு மாதிரி நியூஸ் கொடுத்துடுறாங்க. அவனை ஹீரோ மாதிரியும் இந்த ரைட்டர் லேடி ஏதோ ஒரு தப்பான பொண்ணு மாதிரியும், எதிரி நாட்டு சதி, அந்நிய நாட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போது அந்த வேனை வழிமறித்து சில பெண்கள் எல்லாம் வந்து அந்த ரைட்டர் லேடி கிட்டே பேசுகிறாங்க. அதை பேச வைக்கிறதே ஜியாங் தான். இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாம். இந்த பொண்ணுங்கள்லாம் அவனால் பாதிக்கப்பட்டவங்க, பட் அவனை எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு பயந்து தயங்கி போயிருந்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் பண்ணது கரெக்ட் மேடம் அப்படிங்கிறதுக்கு ரைட்டர் லேடி சொல்கிறாங்க, நான் பண்ணது கரெக்ட் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது தப்புன்னு ஒரு வகையில் எனக்கு இப்போ தான் புரியுது. நான் பாட்டுக்கு அவனை மர்டர் பண்ணிட்டேன், பேப்பர் நியூஸ் எல்லாம் எப்படி மாறி போச்சு பாருங்களேன், நான் ஏதோ தப்பானவன் மாதிரியும் அவன் நல்லவன் மாதிரியும் ஹீரோ மாதிரி மாற்றிட்டாங்க. பட் இதே நான் கொஞ்சம் நிதானமாக இருந்து அவனுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி கரெக்டாக அவனை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவன் பண்ண தப்பு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் உண்மையான அவமானமாக இருந்திருக்கும். ஸோ என்ன மாதிரி அவசரப்படாதீங்க, என் தங்கச்சி பாதிக்கப்பட்டா, ஆனால் அவனை மர்டர் பண்ணணும்னு நினைக்கல, அவனால் பாதிக்கப்படுற இன்னொரு பண்ணையும் காப்பாற்றணும்னு தான் அவன் போனான். அப்போ தான் அவன் இறந்தும் போனான். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது. ஒரு வகையில் பார்க்குறப்போ இன்னும் இந்த மாதிரி பெண்கள் வந்து பாதிக்கப்படாமல் நான் வந்து ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன்னு தோணுனாலும் அவனுக்கு கரெக்டாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணலையோன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலை பண்ணாதீங்க, பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சியாகி போச்சு, நாங்களும் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பொண்ணுகள் சொல்கிற பின்னாடி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் மீட்டும் மீட்டுங்கிறாங்க. சிம்பாலிக்காக மீட்டுங்கிற அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதை தான் இவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க, நாங்கள் உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல இங்கே சீனை அப்படியே கட் பண்ண, அடுத்த நாள் இந்த பெண்கள் எல்லாமே தங்களோட அடையாளத்தை முன் வந்து, ஆமாம் அந்த ஜோனால் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை அவன் அப்யூஸ் பண்ணியிருக்கான், எங்களை ஹராஸ் பண்ணியிருக்கான், எங்களை ரேப் பண்ணியிருக்கான், எங்களை மிரட்டியிருக்கான், நாங்கள் வெளியே சொன்னால் எங்களை கொன்னுடுவோன்னு பயமுறுத்தியிருக்கான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்க ரிப்போர்ட்டாக கொடுக்க அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் இதுதான் ஹெட்லைன்ஸாக வருது. இதெல்லாம் பார்க்குறேன் நம்ம ஜியாங்குக்கு செம்ம ஹாப்பி, பரவாயில்லப்பா அந்த பொண்ணுங்க போல்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் படிக்கிற டாக்டர் கியூவுக்கு எப்படி அந்த பொண்ணுங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த ரைட்டர் லேடிக்கிட்ட பேச வச்சேன்னு கேட்குறாங்க. என்ன டாக்டர் கியூ, நாலாம் ஒன்றும் அவங்கள கூப்பிடல, அவங்களாம் இந்த பத்திரிக்கையில் எழுதுனதெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க, எங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டாங்க, ரைட்டர் லேடிக்கிட்ட நான் கூப்பிட்டு போனேன் அவ்வளோதான், மற்றபடி நான் போய் ஒவ்வொருத்தங்களையாக பிக் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் லீவை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்போ இன்னும் லீவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு டாக்டர் கியூ கிட்டே பேச, அவர் என்னமோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்காருங்க, அவங்க அப்பா இறந்ததுலேருந்து இறந்து போனது அப்பா தான் அப்படின்னு மனசு ஏற்றுக்கவும் மாட்டேங்குது, அட் த சேம் டைம் எல்லா அங்க அடையாளையுமே வச்சு பார்க்குறப்போ அப்பா தான் அப்படின்ட்டு தோணுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியல. பட் அதை வந்து ஜியாங் கிட்ட காட்டுறதுல இந்த பக்கம் திரும்பிட்டு அப்படி முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிடுது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜியாங் வர ஏதோ ஹிப்னடைஸ் ஆன மாதிரி அகைன் அவன் சைக்குள்ளே போகிறான். அப்போ லீவை பார்க்குறான். அப்போ லீவ் என்ன சொல்கிறான்னா, அடுத்ததாக நீ சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளத்துக்கான க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வருது. இது ஒரு பொண்ணோட பேர், லியாங்ஷி. இந்த லியாங்ஷிங்கிற பேரை நம்ம ஜியாங் படித்ததுக்கப்புறம் என் ரிவர மறந்துடாத, உன்னோட கடைசி க்ளூ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த என் ரிவர் கிட்டத்தட்ட ரெண்டு கேஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், அந்த ரிவர் கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரில. இதை பற்றியே நம்ம ஜியாங் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அடுத்த ப்ராப்ளம் வந்துருச்சு, இதை சால்வ் பண்ணுறப்பாவது லியோ பார்க்க முடியுமா இவர் யோசிக்க, இந்த பக்கம் நம்ம யுயான் அரக்க பறக்க ஸ்டேஷனுக்கு வந்து லியூ யார் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தனி படையே அமைச்சிருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மிலிட்ரி ஜென்ரலோட பொண்ணு, கேப்டனாலையும் மறக்க முடியறதில்ல. அதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்கப்போ இன்னொரு கார் குறுக்க வந்துடுது. நம்ம யுவன் வந்துட்டு இருக்க கார் டிரைவரை ரொம்ப சத்தம் போட்டு, ஜென்ரலோட பொண்ணு இருக்காங்க நீ ஒழுங்காப்போம் அப்படிங்கிறப்போ, இதை பாருங்கள் நம்ம பப்ளிக் கிட்ட ஹம்பிளாக தான் நடந்துக்கணும், அவங்களே போட்டு நம்ம பின்னாடி போகலாங்கிறப்போ அவங்க குறுக்கால போன காருக்குள்ளே இருக்கிற பொண்ணை பார்த்தோன்னே இவன் லீனா தானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ யோசிச்சுட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறங்க காலனியை தான் காட்டுறாங்க. இந்த காலையில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சின்ன குறை இருக்குங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும், இன்னொரு பொண்ணு வளர்ச்சி குறைபாடெல்லாம் ரொம்ப குண்டா இருப்பா. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிறாரு இந்த பெரியவர். அந்த சமயத்தில் எப்போ பார்த்தாலும் இந்த வித்தை காட்டிக்கிட்டே இருக்கிறதுல என்ன பெருசாக சம்பாதிக்கிறோம், பாட்டு பாடலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, ரேடியோவில் போய் நாம் ஏதாவது பாட்டு பாடலாமா, நல்லா பேச்சு வர. அப்போ பெரியவருக்கு கஷ்டமாக போயிடுது. பெரியவர் அவரோட பொண்ணு நல்லபடியாக படித்து ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினச்சிருப்பாரு, ஆனால் பாட்டு பாடணும் அப்படிங்கிறத பெரியவரோட பொண்ணுக்கு ஆசையாக இருந்திருக்கும். அந்த பொண்ணோட பேரும் லீனா தான். ஸோ இப்போ நீ உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்ல, அந்த காரில் இருக்கிற பொண்ணு லீனா அப்படின்னு பார்த்து ஏன் நம்ம யுயான் ஷாக் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அது யுயானுக்கும் கன்ஃபார்மாக தெரில. இப்படி பெரியவர் தான் பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் காலனிக்குள்ளே எகெயின் வித்தை காட்டுறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. வித்தை காட்டி முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம ஜியாங்கு யுயான் உட்காந்து பேசிகிட்டு இருக்க, எல்லோரும் ஓகே நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களாக போகிறாங்க.
என்ன யுயான், ஓகே தானே நீ இப்படி வர்றது என்னை பார்க்கறதுன்னு ஜியான் கேட்கறதுக்கு, எங்கள் அப்பா பற்றி கவலைப்படாத, உன்னை நான் பார்க்க வரேன் பேச வரேன் அப்படிங்கிறத அவருக்கு தெரியுது, பிடிக்கல தான். பட் இருந்தாலும் என்னை இன்னும் ரொம்ப கண்ட்ரோல்லாம் பண்ணி வைக்கல. நான் வந்து இங்கே வந்ததே மிக முக்கியமான விஷயம், பெரியவரோட பொண்ணு லீனா இருக்கா இல்லையா, அவள் ஃபோட்டோவை நான் பார்க்கணும். என்னை சமீபத்தில் நான் காரில் வந்துட்டு இருந்தப்போ எனக்கு முன்னுக்கு ஒரு கார் போச்சு, அந்த காரோட பேக் சீட்டில் உட்காந்து இருந்த பொண்ணு லீனா மாதிரி இருந்தா. பெரியவர் பொண்ணை பார்த்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு வருஷம் அந்த பொண்ணு வேற காணும், அதனால் அவளோட முகம் எனக்கு சரியாக மெமரியில் இல்லை, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி இங்கே பேச. பெரியவர் மற்றவங்க எல்லாரும் வெளியே வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்பாங்க, இவங்க வித்தை காட்டி சம்பாதிக்கிற பணம் இவங்களோட சாப்பாட்டு செலவுக்கே போதுமானதாக இருக்குது, அதையும் தாண்டி கொஞ்சம் சேர்த்து வைக்கல, ஒரு பெட்டரான லைஃப் வாழலாம் அப்படின்னு அது முடியறதில்ல. அந்த சமயத்தில் இவங்க எல்லாரையுமே யாரோ ஒருத்தன் நோட்டம் விடுற மாதிரி தெரியுது, அதை இவங்களும் பார்த்துடுறாங்க. பெரியவர் சொல்கிறதுன்னு பேரில் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு வந்து, யாரடா நீ அப்படின்னு கேட்குறதுக்கு, பாருங்கள் நான் தப்பான மோட்டிவ்லலாம் உங்களை நான் கண்காணிக்கலாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க, இந்த பக்கம் அந்த பெரியவரோட பொண்ணு லீனா இருக்கா இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஜியான் காட்டுறதுக்கு, இவங்க தான் லீனாவே தான், இவங்கள தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க, அவங்க தான் காணாமல் போய் ஒரு வருஷம் ஆச்சே, லியோ டின்னருக்கு இன்வைட் பண்ணப்போ இவங்களும் போனாங்கல்ல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறப்போ பெரியவங்க எல்லோரும் வந்துடுறாங்க. பெரியவர் முன்னாடி பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததை பற்றியெல்லாம் சொன்னால் அவருக்கு எகெயின் அந்த பழசெல்லாம் ஞாபகப்படுத்துனா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு யுயான் மறைச்சிக்க, அப்போ இவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவன் வந்து ஒரு டைரக்டராமாங்க, இவங்க இந்த மாதிரி ரோட்டில் வித்தை காட்டுறப்பையும் வந்து பார்த்துருப்பான், ஸோ இவங்களுக்கெல்லாம் படத்தில் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பேச வந்திருக்கான். எல்லாருக்கும் ஹாப்பி தான், பட் பெரியவருக்கு பிடிக்கல. இப்போ நாம் இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், முன்னுக்கு போக முடியல அப்படின்னு தோணலாம், பட் இதுலேயே நாம் கரெக்டாக ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. ஆனால் இவன் சொல்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு போய் படத்தில் நடிக்கிறேன் போனீங்க அப்படின்னா உங்கள் ஒரிஜினாலிட்டி இழந்துருவீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு தெரில, இவன் எந்த அளவுக்கு நம்பிக்கையான ஆளுன்னு தெரில அப்படிங்கிறப்போ, இந்த அங்கா இது என்னோடய கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் போயிடுறான். அந்த டேரக்டர் அனுப்பிச்சதுக்கு அப்புறமாக இந்த பெரியவர் திரும்பி பார்க்குறப்ப தான் யுயான் கையில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிறதையும் அதை மறைக்கிறதும் தெரியுது. அதை பார்த்தவருக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம ஜியான் கையில் அந்த டேரக்டர் கொடுத்துட்டு போன கார்டையும் வாங்கி கிழிச்சு போட்டுட்டு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மற்றவங்களாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறமாக நம்ம யுயான் வீட்டுக்கு போகிறப்போ நானும் கூட வந்து விட்டுமான் ஜியான் கேட்குறாங்க. அப்போ தான் யுயான் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தான் அப்பா கூட இவங்க ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு சிங்கர் லேடி பாடிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க எப்பவுமே அவங்க முகத்தை காமிச்சது கிடையாது, அவங்க ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸும் கூட. அந்த காலத்தில் படத்தில் டைலாக்ஸ் இருக்காது, ஊமை படங்கள்னு சொல்லுவாங்க, அப்படி தான் இருக்கும். தான் அப்பா கிட்ட இவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்கப்பா, பட் இது வரைக்கும் உங்கள் ஃபேஸை ரிவீல் பண்ணதே கிடையாது, இவங்க வாய்ஸும் நல்லா இருக்குங்கிறப்போ, ஏமா அதுவே ஊமை படம் நீ தான் சொன்ன, எப்படிமா இவங்க வாய்ஸை கேட்டு நீ மெய் மறந்துருப்ப அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலாக தியேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணப்போ இவங்க லைவாக டப்பிங் கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஏன் சடனாக இவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவானுக்கு குழப்பமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பார்ட்டியை வச்சு அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறமாக ஃபேஸை ரிவீல் தான் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம யுவான் பார்த்து ஷாக் ஆகிருப்பா, இது லீனா அப்படின்னு சொல்லி எழுந்து நின்றுப்பா, அங்கேயே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது, அதுக்கப்புறமாக மேபி உருவ ஒற்றுமை இருந்திருக்குமோன்னு விட்டுருப்பான். ஆனால் எகெயின் வந்து அந்த ரோட்டில் லீனாவை பார்த்ததுக்கு அப்புறமாக தான் இவளுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், பெரியவரோட பொண்ணு தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஆனால் இப்போ அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா அந்த ஆக்ட்ரஸை, அவங்களோட பேர் லீனா கிடையாது யங்ஷி, யங்ஷியும் லீனாவும் ஒன்னா இல்லை ரெண்டு பேரும் வேற வேறையா அப்படிங்கிற குழப்பம் இருந்திருக்கும், அதனால தான் யுயான் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவெல்லாம் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம ஜியாங்குக்கு என்ன பயம்னா, நீ இதில் எல்லாம் தலையிடாத, லியும் இதில் இன்வால்வ் ஆயிருப்பா, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் என்ன ட்ரபிள் மேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கோஷ்ட்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் அந்த டேரக்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அட்ரஸ், இங்கே தாங்கப்பா நாங்கள் இருக்கோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடியோவுக்கு நம்ம ஜியாங்கும் அந்த குட்டி பையனும் வராங்க. யுயான் சொன்னது ஜியாங் மனசில் நின்றுச்சு, நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த டேரக்டர் பார்த்துட்டு வாங்க என்ன ரெண்டு பேர் வந்திருக்கீங்க, மற்றவங்களை எங்கேங்கிறதுக்கு பின்னாடி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஆடிஷனுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகணும், அதுக்கான போய் மேக்கப்பெல்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்ல, அந்த பக்கம் லீனாவை நம்ம ஜியாங் பார்க்குறாங்க. இது லீனாவா இல்லை யங்ஷியா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றப்போ அவன் மாஸ்க் போட்டவன் துரத்துறான் அப்படின்னு ஓடி வர, நம்ம ஜியாங் நினச்சிக்கிறாங்க மாஸ்க் போட்டவனாலே லியோ தான், நான் பிடிச்சி அடிக்கிறப்ப தான் தெரியுது அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம யுயானும் ஆடிஷன் கொடுத்துட்ருப்பாங்க, பாவம் சீனை நடிக்க சொன்னால் அந்த சீனை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஷூட்டிங்கை ஸ்பாயில் பண்ணியிருந்தாலும் நம்ம ஜியாங்கோட நடிப்பு அந்த டேரக்டருக்கு பிடிச்சி போச்சு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்ல, வெளியே வந்து பார்த்தா யுயான். என்ன யுயான் உனக்கும் ஹீரோயினாக நடிக்கணும்னு ஆசையான்னு கேட்குறதுக்கு, என்னை செலக்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க பட் எனக்கு தான் பிடிக்கல அப்படின்ட்டு அநியாயத்துக்கும் போய் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கமாக ஷூட்டெல்லாம் முடிஞ்சு வந்து உட்காந்ததும் இந்த யங்ஷி மேக்கப் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ தலையில் இருக்க கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு மேக்கப்பை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ யங்ஷி ரொம்ப பதறிடுறா, இதுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்பிச்சிட்டு எகெனிவன் மேக்கப் போட்டுக்கிறா. அப்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இவள் லீட் ரோல் பண்ணுறது கிடையாது சப்போர்ட்டிங் ரோல் தான், அவளுக்கு யங்ஷியை பிடிக்காது போல இருக்கு. நீ என்னதான் லீட் ரோல் பண்ணாலும் நிறையா பேத்துக்கு உன்னை பிடிச்சிருந்தாலும் ஹீரோயினாகவே இருந்தாலும் நீ குயின் ஆஃப் ஹீரோயின் ஆக மாட்டேன், அந்த டைட்டில் உனக்கு கிடையாது, அந்த காம்படிஷன்லேயே நீ இல்லை தானே அப்படின்னு சொல்ல, யங்ஷியும் பதிலுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி
அட்லீஸ்ட் நான் ஹீரோயினாவது லீட் ரோலாவது பண்ணுறேன், உன மாதிரி சப்போர்ட் ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட. விடுங்க யங்ஷி மேம், அவள் பொறாமையில் பேசிட்டு போகிறா அப்படின்னு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சொல்ல, கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ உங்கள் ஃபேன்ஸ் உங்களுக்கு இந்த லில்லி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னதும் அதை பார்த்து யங்ஷி கோவப்படுறா. பக்கத்தில் ஒரு கிளாக் இருக்குது, இது உங்கள் ஃபேன்ஸ் தான் கையாலேயே மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. வீடெல்லாம் கலைஞ்சு கிடக்கு, சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறப்போ அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் லியூ எழுதுனதா இல்லை வேற யாராவது எழுதுனதான்னு தெரியல. யங்ஷி நீ யாருன்னு அடையாளம் கண்டுக்கிட்டான், நீ உடனே ஓட வேண்டிய டைம், லியூ கிட்ட இருந்து ரன் அப்படிங்கிற மாதிரி அது எழுதியிருக்கு. பெரியவரோட பொண்ணு பேர் லீனாங்க, இந்த ஆக்ட்ரஸோட பேர் யங்ஷி, குழப்பிக்காதீங்க, ரெண்டு பேரும் ஒருத்தங்களா வேற வேறையா அப்படிங்கிற வரைக்கும் இவங்கள நான் அந்த ஆக்ட்ரஸ் யங்ஷி அப்படிங்கிற பேரோடவே மென்ஷன் பண்ணுறேன். இப்படி அந்த லெட்டர்ல பார்த்த உடனே யங்ஷிக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. நம்மள யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழப்பத்தில் வெளியே வர இவ பின்னாடி யாரோ வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. அப்போ சடார்னு ஜியா அங்கே பார்க்குறா, என்ன நீங்கள் ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஏன் பின்னுக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரீங்க, ஏதோ பயமா அப்படிங்க, யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்களா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அது நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் யங்ஷி திரும்பிட்டு ஜியாங்கை பார்க்குறதுக்குள்ளே யங்ஷியை ஜியாங் எப்படி டெஸ்ட் பண்ணி அவங்க சைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் போனாலும் ஜியாங்கால் பெருசாக கண்டுபிடிக்க முடியறதில்ல, ஒரு ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. பாடுறதுக்காக யங்ஷி வந்திருக்காங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் அப்ளோஸ் பண்ணுறாங்க, அதில் இவருக்கு காதை அடைக்குது, அவங்களுக்கெல்லாம் முகமே இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க சைக்கிளை பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஜியாங்க இருந்த குழப்பம் அந்த பெரியவரோட பொண்ணு லீனாவும் இந்த யங்ஷியும் ஒருத்தங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சைக் ஹண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. மயங்கன் அவங்கள கொண்டு வந்து காலனிக்குள்ளேயே படுக்க வைக்க அதை பார்த்த பெரியவர், என் பொண்ணு அம்மாடி லீனா அப்படின்னு சொல்ல, யாரு யாரு லீனா, என் பேர் யங்ஷி, எனக்கு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழப்பமாக பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பெரியவர்கிட்ட ஜியாங் கேட்குறா, உண்மையிலே அது உங்கள் பொண்ணு தான் உங்களுக்கு தெரியுமாங்கிறப்போ, பெற்ற தகப்பனுக்கு எப்படிப்பா தெரியாமல் இருக்கும், அவள் கழுத்தில் போட்டிருக்காள் ஒரு நெக்லஸ், அது லில்லி டிசைன், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ், நான் தான் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஜியாங்குக்கு என்னடா இதை அவள் சைக் ஹண்ட் பண்ணுறப்போ கூட இந்த பெரியவரோட பொண்ணு அப்படின்னா அவள் மனசுக்குள்ளே அது இருந்திருக்கும், கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நாம தான் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டோம்ல, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காஸ்டியூம் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு அந்த படத்துலையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைரக்டர் இப்போ நடந்துட்டுருக்கிற சம்பவத்தை தான் கதையை எடுத்திருப்பான். லியோங்கிற ஒருத்தர் மாஸ்க் போட்டிருப்பான், அவன் தான் இந்த மாதிரி சில கிரைம் எல்லாத்தையும் பண்ண வச்சு, இல்லைனா ஏற்கனவே நடந்த கிரைமை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மக்களுக்கு இடையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதை வச்சு ஒரு கதையை மேக் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்மளோட ஜியாங்கும் அந்த குட்டி பையன் தான் வந்திருப்பாங்க, இப்போ காலனியில் இருக்கிற மற்றவங்களும் வந்துட்டாங்க, ஏன்னா அந்த பெரியவருக்கு இந்த ஆக்ட்ரஸ் தான் தம் பொண்ணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது, அதனால் இவங்களை இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏதோ பெரிய பெரிய கேரக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் ஒரு பே மாதிரியோ வில்லன் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பெரியவர் அந்த ஆக்ட்ரஸை பார்த்து, இந்தாம்மா துணியிலேன்னு இதில் தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணை அப்படியே அசால்ட்டாக அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வரா. அப்போ இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக பேசுறதுக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன, நான் கேள்விப்பட்டேன் டைரக்டர் சொல்கிற மாதிரி நடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறியாமே, சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகுதாமே, நான் கேள்விப்பட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு பேச இதெல்லாத்தையும் இந்த பெரியவரும் கேட்டுக்கிறாரு. இந்த பாரு யங்ஷி, உன்னை நான் சப்போர்ட் பண்ணுறேன், அது சும்மா ஃப்ரீயாகலாம் பண்ணுறது கிடையாது, நீ ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸாக இருந்த அப்படின்னா அது எனக்கான லாபம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டுருக்காது அப்படிங்கிறப்போ என்னை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க, வெளியே வந்தாலும் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்படி இருக்கிறப்போ என்னால் எப்படி பீஸ்ஃபுல்லாக ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இதுதான் நம்ம பிரச்சனை, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் இந்த பெரியவர் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லியோ கேரக்டரில் நடிக்கிறதே ஜியாங் தான், படமெல்லாம் நடிச்சு முடிச்சாச்சு. பட் இந்த படத்தில் இந்த ஆக்ட்ரஸ் யங்ஷி வந்து மெயின் ரோல் கிடையாதுங்க, சப்போர்ட்டிங் ரோல் தான். அதுக்கான காரணம், இவன் அந்த லீட் ரோலுக்கான ஆடிஷன் நடந்தப்போ நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால தான் அந்த கேரக்டருக்கு யங்ஷியை செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறமாக இந்த படமை வந்து ப்ரீமியர் ஷோவெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃபேன்ஸு ப்ரெஸ்ஸு மீடியா எல்லோரும் வந்து அந்த ப்ரீமியம் ஷோவை பார்த்ததுக்கு அப்புறமாக மற்றவங்களை கூப்பிடுவாங்க இல்லையா, ஹீரோ ஹீரோயினை ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் ரோல் நடித்தவங்க எல்லாரையுமே ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் படத்தில் நடித்தவங்க வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அப்ளாஸை விட லீட் ரோல் பண்ண மற்றவங்களுக்கு தான் அப்ளாஸ் கிடைக்கும், முக்கியமாக யங்ஷிக்கு. எல்லாருமே யங்ஷி யங்ஷின்னு தான் கத்துவாங்க. சில மீடியா பீப்பிள்ஸ் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, இப்போ சமீபத்தில் ஷங்காயில் நடக்கிற பல குற்றங்கள், அந்த குற்றங்களை பின்னணியாக வச்சு சில கதைகள் நடந்துட்டுருக்கு, அது லியூ அப்படிங்கிற ஒருத்தன் தான் மேக் பண்ணுறான் அப்படிங்கிற ரூமர் போயிட்டுருக்கு, இதை அடிப்படையை வச்சு தான் படம் எடுத்தீங்களான்னு கேட்குறதுக்கு அந்த டேரக்டர் மழுப்பிடுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, கதை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டெய்லி நடக்கிற கதை கூட தான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், படத்தில் வர்ற எல்லாமே ரியல் லைஃபோட ஒன்றி போகிற மாதிரி தான் இருக்கும், லவ் நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். யங்ஷிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, இந்த படமே நாங்கள் யங்ஷிக்காக தான் பார்க்க வந்தோம், நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் என்ன சொன்னீங்க, யங்ஷி தான் ஹீரோயின்னு சொன்னீங்க, பட் இப்போ அவங்கள சப்போர்ட்டிங் ரோலுக்கு மாற்றிட்டீங்க அப்படிங்கிறப்ப டேரக்டர் சொல்கிறாங்க, இல்லைங்க
அந்த கேரக்டருக்கு நாங்கள் ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் கிட்ட ஆடிஷன் கேட்போம், அதில் நடித்து அதோட பொருந்துறவங்கள தாங்க போடுவோம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்களால் வந்து அந்த ஹீரோயின் இடத்துல யங்ஷியை தர வேறு யாராலையும் பார்க்க முடியாது, இந்த ப்ரீமியம் ஷோவுமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த படம் சம ஃப்ளாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ஸ்டேஜில் இருக்கிறவங்களை அட்டாக் பண்ண வர அங்கே இருக்கிற ஜியாங் மற்றவங்க எல்லாரும் அப்புறம் போலீஸ் எல்லாருமே வந்து அவங்களை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யங்ஷி தான் ரூமில் வந்து உட்காந்துக்கிறா. இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் ஓடி வந்து, என்ன சந்தோஷமாக இருக்கா, நான் தான் ஹீரோயின், ஆனால் அவங்களும் உனக்கு கொண்டாடுறாங்க, காசு கொடுத்து தானே ஏற்பாடு பண்ண அப்படிங்கிறதுக்கு யங்ஷிக்கு கோவம் வந்துடுது. நான் என் திறமையை வச்சு முன்னுக்கு வந்தேன், இந்த படத்தில் நான் தான் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், வெயி உன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு என்னால் பண்ணியிருக்க முடியும், அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெக்கம் மானம் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அந்த ஹீரோயினுக்கு ரொம்ப சுருக்குன்னு குத்திடுது. பக்கத்தில் இருக்க டேரக்டருமா நீ பேசுகிற தப்பு மன்னிப்பு கேளுங்கிறப்ப கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஹீரோயின் அடிக்க வர அந்த ஹீரோயின் இவங்க அடிச்சிடுறாங்க, கையை தட்டி விட்டுட்டு அப்படியே பாட்டுக்கு அசால்ட்டாக கெத்தாக நிற்கிறாங்க. அந்த டேரக்டர் சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நீ இந்த ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், உன்னோட கரியரே க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்போ முடிஞ்சால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்போ ஒரு கண்ணாடிக்காரன் இந்த யங்ஷியை ஒளிஞ்சு நின்று பார்க்குறான். யாருன்னு தெரில. இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாங்க. ஸோ யங்ஷியும் அந்த காலனி பெரியவர் பொண்ணு லீனாவும் ரெண்டு பேரும் ஒரே நபரா இல்லை வேற வேற நபரா அப்படிங்கிறதும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த டின்னர், அதாவது லியோ இன்வைட் பண்ண அந்த டின்னரில் மூணு பேர் தப்பிச்சிருக்காங்க. ஒன்று நம்ம டாக்டர் கியூவோட அப்பா, ஜியாங் காலனி பெரியவரோட பொண்ணு லீனா. தான் அப்பா இறந்து போன நிலமையில டாக்டர் கியூக்கு கிடச்சிட்டாங்க, பட் அதில் ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ஜியாங் இப்போ உயிரோடு இருக்கான், இப்போ இந்த லீனா பொண்ணு உயிரோடு இருக்கா அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோடய ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.